வணக்கம். இன்றைய சூழலில் இன்று திருமணமான இளைஞர்கள், இளம்பெண்கள் உடனடியாக கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறார்களா அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 60% பேர் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆண்களுக்குன்னு சில குறைபாடுகள் இருக்குது. அது என்னென்னா, ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைவு அப்படிங்கிறது. இந்த உயிரணுக்கள் குறைவு அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கையாக உயிரணுக்களை ஆண்கள் எப்படி அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இப்போ இதில் பெண்களுக்கான குறைபாடை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண்களுக்கான குறைபாடில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடின்னு சொல்கிறது, அதாவது கருப்பை நீர்க்கட்டிகள், கருப்பையில் நீர்க்கட்டி இருக்குது, அதனால் உங்களுக்கு குழந்தை தங்குறது தாமதமாகுது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களுடைய ஆலோசனை இருக்குது. இப்போ நீ நிறையா 90% பெண்களுக்கு இந்த கருப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது. ஏன் இப்படி பெண்கள் எல்லாருக்குமே நீர்க்கட்டிகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் சொல்லக்கூடிய இப்போ முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த நீர்க்கட்டி வர்றதுக்கு, இந்த இதை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருத்துவம் தேவையா அப்படின்னா, நீங்கள் வராமையே தடுத்துக்கிட்டால் ஒரு மருத்துவம் தேவையில்லை. அந்த வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நீர்க்கட்டி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த பெண்களுடைய கர்ப்பப்பை, கருப்பை, அதனுடைய அமைப்பு எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டத்தில் இருப்பதே பிண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் இருப்பதே பிண்டத்தில் காணலாம் அப்படின்னா, அண்டத்தில் நம்ம மொத்தமாக பார்க்கும்போது ஆகாயம், அடுத்து இருக்கக்கூடியது காற்று, நீர், நெருப்பு, மண், இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் நம்ம உடம்பில் இந்த ஆகாயத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஆகாயம்ங்கிறது ஒரு வெட்ட வெளிதான், ஒரு ஓப்பன் பிளேஸ். இந்த ஓப்பன் பிளேஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஆகாயத்தோட தொடர்புடையது. இப்போ சுவாசத்தில் மூக்கில் துளை இருக்குது. இது மாதிரி நம்ம உடம்புல எங்கெங்கே துளைகள் நேரடியாக இந்த அண்டத்தோட தொடர்பு இருக்கோ அதெல்லாம் ஆகாயத்தோட தொடர்புடையது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து நேரடியாக அந்த பெண்ணுடைய அந்த குழந்தை பிறக்கிற அந்த யோனி பாதையிலிருந்து ஒரே ஓப்பனாக இருக்கக்கூடிய ஏரியா, திறந்த பாதை, அது கருப்பை வரைக்கும் அந்த பெலோவியன் டியூப்னு சொல்லக்கூடிய அந்த கருக்குழாய் வழியாக அந்த காற்று வந்து இயற்கை காற்று போய் வெளிவரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெண் உறுப்பு. இப்போ இதில் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்ல காற்றோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பெண் கருத்தரித்த உடனே அந்த கர்ப்பப்பை வந்து க்ளோஸ் ஆகிடும், மூடிக்கிடும். அப்போ மூடிக்கிட்டால் என்னாகும் அப்படின்னா, ஒரு கரு வளர்ச்சி அடையணும்னா அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பம் தேவை. இப்போ ஒரு கோழி முட்டை இட்டுச்சுன்னா, அந்த முட்டை இட்டுட்டு அதுபாட்டு போயிடுச்சுன்னா குஞ்சி ஆயிருமா அப்படின்னா, குஞ்சி ஆகாது. ஏன்னா அந்த முட்டை பொறிச்சு திங்கதான் ஆகும். அந்த முட்டையை குஞ்சி ஆக்கணும் அப்படின்னா கோழி அடகாக்கணும், அந்த ஹீட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும், வெப்பத்தை அது அங்கே உருவாக்கணும் அந்த முட்டையின் மீது. அதில் ஒரு முட்டை மட்டும் அந்த கோழி வந்து, கோழிக்கு வந்து ஒரு சில பேர் ரொம்ப பேராசையில் அந்த கோழிக்கே அடங்காத அளவுக்கு நிறைய முட்டையை அடைக்கூட்டி வச்சுருப்பாங்க, 15 முட்டை 20 முட்டைன்னு. அதில் அந்த கோழியால் முடிஞ்சவரை அடைக்கி அடைக்கி பார்க்க முடியாத முட்டையை விட்டுரும். அந்த முட்டை மட்டும் கூ முட்டை, ஏன்னா அதால் அந்த ஹீட்டை வந்து அது கொடுக்க முடியலை. இப்போ இதில் வந்து நம்ம மனிதர்களில் பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை அந்த மாதிரி க்ளோஸ் ஆகி உள்ளே வந்து வெப்பத்தை உருவாக்கும், அந்த வெப்பத்தில் தான் அந்த கரு வளரும். அப்போ க்ளோஸ் பண்ணால், நம்ம கர்ப்பப்பை க்ளோஸ் ஆனால் உள்ளே வந்து வெப்பம் உருவாகும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பெண்களுக்கு இந்த பிசிஓடி வர்றதுக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கும் முழு தொடர்பு அதுதான். என்னென்னா, இன்றைக்கி பெண்கள் அணிகின்ற உடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, காற்றோட்டத்தை தடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த காற்றோட்டத்தை தடுத்த உடனே உங்களுடைய கர்ப்பப்பையிலையும் கருப்பையிலையும் அதிகமான வெப்பம் உருவாகும். இந்த வெப்பம் உருவாகும்போது
இந்த வெப்பம் உருவாகும் போது என்ன ஆகும்னு கேட்டேன். ஏன்னா இந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டம் சொல்லியிருக்கோம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் சொல்லிட்டோம். இப்போ அண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு வெப்பச்சலனம் காரணமாக அங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வெப்பத்தை குளிர வச்சுக்கிற ஆற்றல் வந்து இயற்கையில் இருக்குது, எல்லா இயற்கைக்கு இருக்குது. இது போல் பார்த்திங்கன்னா நம்ம பெண் உடல்லையும் அந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய காற்றோட்டத்தை தடுக்கிறதுனால ஏற்படுற வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அங்கே நீர்க்கட்டிகள் உருவாகும். இந்த நீர்க்கட்டிகள் உருவாகிறது தான் இவங்க வந்து பிசிஓடி நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வெப்பமான இடத்துல இருக்கிறீங்க, ஒரு ஹீட்டான இடத்துல இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு வேர்க்கும். ஏன்னா அந்த சூடை தணிக்கிறதுக்காக வேர்வை உருவாகிறது. இந்த வேர்வை போகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காற்றோட்டமான இடத்துக்கு போனீங்கன்னா வேர்வை தானாக போயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் காற்றோட்டத்தை ஏற்படுத்தினால் பெண்களுடைய உடைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த கர்ப்பப்பைக்கு காற்றோட்டம் இருந்தால் இந்த பிசிஓடி வராது. நீங்கள் நம்மளுடைய முன்னோருடைய உடை அமைப்பை பாருங்கள். நம்ம முன்னோர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட்னு சொல்கிற மாதிரி நம்ம பாவாடை, உள்ள பாவாடை அணிகிறது. ஒரு ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்க தாவணி போடுறது, சேரீ சேலை கட்டுறது, ஆனால் அவங்க வந்து பாவாடை தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இல்லை, ஏன்னா காற்றோட்டம் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து லெகின்ஸு ஹெகின்ஸுன்னு சொல்லி நிறையா மாடல் மாடலாக போட்டு பெண்கள் வந்து இந்த மாதிரி உடை அணிஞ்சு உள்ளே வந்து உள்ளாடைகள்லாம் போட்டு காற்றோட்டத்தை முழுமையாக தடுக்கிறது ஒன்று. அடுத்த விஷயம் வந்து எல்லாருமே ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய சூழல் அப்போ இருந்ததுனால அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது, பிசிஓடி வராது. இப்போ அதிகமான பெண்கள் வந்து அலுவலகங்களில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால காற்றோட்டம் தானாகவே தடைபடுது. இதுக்கு மேலே எந்திரிச்சு போகும்போதாவது சரியாக இருக்குமானா அப்பையும் நீங்கள் போட்டிருக்க உடை தடுக்குது. இதனால் உங்களோட உடல் வந்து அந்த இடத்துல வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நீர்க்கட்டிகளை உருவாக்கியிருக்கு. இந்த நீர்க்கட்டிகளை தணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த உடை மாற்றத்தை ஏற்படுத்தினீங்கனாலே போதும். எளிமையான விஷயம் இது, சரியாகி உங்களுடைய அந்த மாதவிலக்கு பிரச்சனைகள், மாதவிலக்கில் ஏற்படக்கூடிய நாள் தள்ளி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தானாகவே சால்வ் ஆகி மருந்து மாத்திரைன்னு ஒன்று இல்லாமல் நீங்கள் எளிமையாக குணப்படுத்துறதுக்கு உங்களுடைய பக்குவம், மருத்துவம் பாதி பக்குவம் மீதி, நீங்கள் பக்குவமாக இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தீங்கனாலே சரியாயிடும். இதுக்கு மேலேயும் எனக்கு இருக்குது சார், நான் இப்படியெல்லாம் இருந்தேன், எனக்கு இன்னும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு சில யோகாசனங்கள் இருக்குது, ஆசன பயிற்சிகள் இருக்குது. இந்த ஆசன பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா சூரிய சக்தியை உடம்பில் ஏற்படுத்துறது, சந்திர சக்தியை ஏற்படுத்துறது அப்படி இருக்கும். இந்த சந்திர சக்திங்கிறது குளிர்ச்சி. இந்த கர்ப்பப்பைக்கு இந்த கருப்பைக்கு குளிர்ச்சியை கொண்டு வந்தோம்னா இந்த நீர்க்கட்டிகள் கரைஞ்சிரும், காணாமல் போயிடும். அதுக்கு என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் தர்றேன். நீங்கள் அதை பார்த்து அதை நீங்கள் பயன்படுத்தி பயனடையலாம். அதனால் நீங்கள் இப்போ முதல்ல நான் சொன்ன இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.